பயில்வோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ் மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME8594 ME6505 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் செகண்ட் யூனிட் பேலன்சிங், இதில் மாடியூல் 2.33யை ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறேன். ஏ வி ட்வின் இன்ஜின் ஹேஸ் சிலிண்டர் ஆக்சிஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அண்ட் கனெக்டிங் ராட்ஸ் ஆப்ரேட் ஏ காமன் கிராங்க். அட் ரைட் ஆங்கிள்ஸ்னு என்னது, ரெண்டு ஆக்சிஸும் 90 டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் லைன் ஆஃப் ஸ்ட்ரோக். இந்த லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் ரெண்டுக்கும் இன்பிட்வீன் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த 90 டிகிரிங்கிறது தான் 2α. இந்த ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் பர் சிலிண்டர் இஸ் 10 kg அண்ட் த கிராங்க் ரேடியஸ் இஸ் 70 mm. த லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட் இஸ் 350 mm. ஷோ தட் த இன்ஜின் மே பி பேலன்ஸ்ட் ஃபார் ப்ரைமரி ஃபோர்ஸஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரிவால்விங் பேலன்ஸ் மாஸ். இஃப் த இன்ஜின் ஸ்பீட் இஸ் 500 rpm, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் செகண்டரி ஃபோர்ஸ்? இப்போ ப்ரைமரி ஃபோர்ஸ் வந்து ரிவால்விங் மேஸ்னால் கேன்சல் ஆயிடுது, அதனுடைய டெவலப்மெண்ட் ஆகிற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் இந்த ப்ரைமரி ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுதுன்னு காட்டணும். ரெண்டாவது, மேக்ஸிமம் ரிசல்டன்ட் செகண்டரி ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டயக்ராம் ஒன்று போட்டுவிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து ரெண்டு ஆக்சிஸ்க்கான ஆங்கிள் 90 டிகிரிங்கிறத போட முடியும். இப்போ கிவன் டேட்டா 2α வந்து 90 டிகிரி, தெர்ஃபார் ஆல்ஃபா சிக்கல் டு 45 டிகிரி. ஆர் வந்து 70 mm கொடுத்துருக்குறாங்க, இதை 0.07 meters நம்ம போட்டிருக்கோம். லென்த் வந்து 350 mm, இது 0.35 meters ஆக்கியிருக்கிறோம். இது என்கிறது வந்து ஒப்ளிக்விட்டி ரேஷியோ, எல் பை ஆர் தட் இஸ் 0.35 டிவைடட் பை 0.075 வருது. இது ஆர்பிஎம்ல கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீடு வந்து 500 rpm, நமக்கு வேண்டியது ஒமேகா. இப்போ ஒமேகாவை கன்வெர்ட் பண்ணும்போது 2πn/60, அப்போ ஒமேகா வந்து 52.37 ரேடியன் பர் செகண்ட் வந்துடுச்சு. டூ ஃபைனில், டு ப்ரூவ் த ப்ரைமரி ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ்ட் பை த ரிவால்விங் பேலன்ஸ் மாஸ். ரிவால்விங் பேலன்ஸ் மாஸில் க்ரியேட் ஆகிற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் ப்ரைமரி ஃபோர்ஸும் ஈக்குவல்னு நம்ம காட்டணும். மேக்ஸிமம் ரிசல்டன்ட் செகண்டரி ஃபோர்ஸ் சொல்லணும். இப்போ ஃபார்முலே டு யூஸில் எஃபி இதுதான் ப்ரைமரி ஃபோர்ஸ், 2m ω² ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இதில் எஸ் செகண்டரி ஃபோர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 / n இன்ட்டு மேஸ் m ω² ஆர் சைன் தீட்டா. இதில் சைன் தீட்டாங்கிற வேல்யூவே இல்லை, எதுவும் கொடுக்கல, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த எஃபிங்கிறது வந்து ரிவால்விங் மேஸ்னால் க்ரியேட் ஆகிற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல்னு நம்ம காட்டணும். ரிவால்விங் மேஸ்னால் ஒரு மாஸ் எம்னால ஆகிற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எவ்வளவு? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரிவால்விங் மாஸ் மாஸ் எம் வந்து m ω² ஆர். அப்போ இந்த ஃபார்முலாவும் m ω² ஆர்னு நம்ம காட்டியாச்சுன்னா இது வந்து இதை பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இதை அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிடுவோம். ப்ரைமரி ஃபோர்ஸ் Fp = 2m ω² ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆல்ஃபா வேல்யூ வந்து α = 45 டிகிரின்னு தெரியும். அப்போ 2m ω² ஆர் சைன் ஸ்கொயர் 45 into சைன் தீட்டா நமக்கு தெரியாது, தீட்டா வேல்யூ தெரியாது, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45 into காஸ் தீட்டா ஸ்கொயர்.
இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், 1/√2 வரும், அது ஸ்கொயர் பண்ணணும். 2 × m ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ஒன்றாயிடுது. அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை 2 ஆகுது, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே காஸ் தீட்டா டிவைடட் பை 2 ஸ்கொயர். இப்போ நமக்கே தெரியும் இது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 வேல்யூ. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, 2 ஸ்கொயர் ஆகும்போது 4, இந்த இது வந்து இது இதுவும் கேன்சல் ஆகிடுது. எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இது எஃபி, தட் இஸ் ஈக்குவல் டு த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் டெவலப்ட் பை ரிவால்விங் மாஸ். அப்போ ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் நம்ம எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இந்த ஃபார்முலாவே. இது வந்து ஆல்ஃபா வந்து 45 டிகிரியாக இருக்கிறதுனால சிம்பிளாக இதாகவே வந்துருச்சு. ரிவால்விங் மாஸ்னால் அது வந்து கேன்சல் ஆகிடுது, ப்ரைமரி ஃபோர்ஸ்லாம் கேன்சல் ஆகிடுது. செகண்டரி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அது மேக்ஸிமம் செகண்டரி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் செகண்டரி ஃபோர்ஸ்க்கு வந்து எஃப்எஸ் வந்து என்ன, மேக்ஸிமம் வந்து என்னன்னு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m டிவைடட் பை n மெகா ஸ்கொயர் ஆர். இந்த இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, மாஸ் வந்து 10, n வந்து 5, ஒமேகா ஸ்கொயர் வந்து 52.37 ஸ்கொயர், ஆர் வந்து 0.07. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 543 நியூட்டன் எஃப்எஸ் மேக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி மேக்ஸிமம் இது வந்ததுன்னு தெரியுமா? எஃப்எஸ்ங்கிறது என்னது, எஃப்எஸ் வந்து செகண்டரி ஃபோர்ஸ், அதனுடைய ஃபார்முலா வந்து 2√2 இன்டி எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் சைன் 2θ. இது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும்னா என்ன இருக்கணும், இது ஒன்று தான் சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ. அப்போ மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும்னா தீட்டா வந்து என்னவாக இருக்கணும், 2θ வந்து 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது 1 வந்துடும். அப்போ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. சைனில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 தான். அப்போ தீட்டா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது, இஃப் தீட்டா இஸ் 45 டிகிரி, இந்த இது வந்து எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் மேக்ஸிமம். தீட்டா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது எஃப்எஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா. அப்போ இது 90 வந்து 1 ஆயிடுது. இதுதான் இந்த ஃபார்முலா. இதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இது மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம அதை அசியூம் பண்ணிக்கிறோம். எப்போ மேக்ஸிமம் தீட்டா வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் 45 டிகிரியாக இருக்கும்போது 543 நியூட்டனாக இருக்கும். மீதி ஆங்கிளில் எல்லாமே அது குறையாதான் இருக்கும், 543 விட குறையாக இருக்கும். ஓகே, அதுதான் இதனுடைய இது. அப்போ இந்த ப்ராப்ளமே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், அரை பேஜிலேயே வந்துச்சு. ஆனால் இந்த ஃபார்முலா அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த இதை வி ட்வின் இன்ஜினில் 90 டிகிரி 2α 90 டிகிரி இருந்துச்சுன்னா எப்பயுமே அதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிறது வந்து இந்த ப்ரைமரி ஃபோர்ஸை கேன்சல் பண்ணிடும். அதனால் செகண்டரி ஃபோர்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதுமானது. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியும் பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.